வணக்கம். ஸ்ரீ அன்னகாளி அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வந்து வெளியேறும். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, குண்டூசி வந்து நம்மளை நோக்கி வரக்கூடியதாகவும் அதை தவிர்த்து நம்மளை விட்டு விலகக்கூடிய ஒரு முறை. இதை வந்து நீங்கள் மேஜிக்காகவும் எடுத்துக்கலாம், ஒரு தாந்திரிக முறையாகவும் எடுத்துக்கலாம், இல்லை மனோ தத்துவ முறையில் பயிற்சிகள் மூலிமாவும் எடுத்துக்கலாம். எப்படின்னா எடுத்துக்கலாம், ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டங்கள் எப்படியோ அதை எடுத்துக்கங்க, அதை ஒன்றும் தப்பு இல்லை. என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா ஒரு மேஜிக் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். இப்போ இந்த குண்டூசியை என்னை நோக்கி வரும். இப்போது சிறிது நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை விட்டு விலகிற மாதிரி, இது நம்மளை கிட்ட நகர்ந்து வர மாதிரியும், ஒரு சிறிது நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை விட்டு விலகி போகிற மாதிரியும் இந்த குண்டூசி நகரும். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நம்மளை நோக்கி நகர்ந்து வந்தது, இப்போ நம்மளை விட்டு விலகி போகக்கூடியதாக இப்போ இந்த முறை நகரும். பாருங்கள், இது வந்து ஒரு மேஜிக் தான். இதை யார் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை, இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி இது மாந்திரிகம் அப்படின்ற ஒரு முறை கிடையாது. மந்திரத்தால் கண்டிப்பாக இது இல்லை, அதையும் இங்கே வந்து தெளிவாக சொல்லிடுறேன். சில பேர் நினைக்கலாம் இதை காந்தகத்தை வச்சு ஈக்கிறாங்கன்ட்டு, அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக இது கிடையாது, அதையும் பார்த்துக்குங்க. இப்போ குண்டூசி பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் குண்டூசி தான், எந்த விதமான இதுவும் கிடையாது. நன்றி, வணக்கம்.